வெல்கம் டு வர்ஷினி விலாக். வர்ஷினி விலாகிற்கு எல்லாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நான் செய்ய போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஈஸியாக சாப்பிட முடியும், நல்லாவும் இருக்கும். இது ஸ்வீட் பூரி தாங்க. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட ஸ்பெஷலாக சொல்லணும்னா இது பேர் வந்து சோமாஸ் பூரி. சோமாஸ் பூரி எப்படி செய்யணுங்கிறது பார்க்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். மைதா மாவில் பண்ணினா இன்னும் நல்லா இழுத்து கொடுத்துட்டு நல்லா வரும். ஆனால் எனக்கு என்கிட்ட கோதுமை மாவு இருந்ததுனால நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி இடுற மாதிரி, பூரி இடுற மாதிரி மாவை டைட்டாக பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து லைட்டாக உப்பு சேர்த்தா போதும். எனக்கு நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறது வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை ஜீனியோட கலந்துட்டு அந்த ஸ்வீட் பொடி தான் உள்ளே வைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் லைட்டாக அந்த டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போட்டுட்டு மாவு நல்லா பூரிக்கு எப்போவுமே பிசைகிற மாதிரி இழுத்து கொடுத்து டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 5 பூரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இனிமேல் ஸ்டஃபிங்லேருந்து காமிக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பேசிக் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஸ்டஃபிங்லேருந்து காமிக்கிறேங்க. இன்னிட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறேன், திரும்பவும் செகண்ட் ஷீட்டுக்கு காமிக்கிறேங்க. அகைன் இந்த ஸ்வீட் பொடி ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பொட்டுக்கடலையும் ஜீனியும் ஒரே அளவில் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்கேங்க. சரியா, இது வந்து நான் வந்து ஒரு பூரி வந்து இட்டுவிட்டேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிட்டுருக்கேன், உங்களுக்கு வேணால் சின்னதாக கூட இட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை இது பலவிதமாக செய்யலாங்க. எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தடு தான் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். சோமாஸ் பூரின்னு பல விதத்தில் பல பேர் செய்வாங்கங்க. இந்த ஸ்வீட் சோமாஸ் பூரி வந்து எங்கள் வீட்டில் பண்ணுற மெத்தடு நான் சொல்கிறேங்க, அவ்வளோதான். இந்த பூரி ஷீட்குள்ளே நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுட்டு லைட்டாக இப்படி தட்டி கொடுத்துக்கோங்க. தட்டி கொடுத்துட்டு இது வந்து வெளியில் நல்லா லாக் பண்ணணும். இந்த பொடியோ பொட்டுக்கடலையோ கொஞ்சம் கூட வெளியில் வரக்கூடாது. ஒன்று கூட சொல்கிறேன், ஜீனியும் பொட்டுக்கடலையும் ஒரே அளவு எடுத்து மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சது தாங்க. இது பொடி, இதை இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம நல்லா கரெக்டாக ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வர மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் உங்கள் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மைதாமா ஸ்லர்ரியோ ஸ்லர்ரினா நம்ம வந்து கரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து வெஜ் பஃபுக்கெலாம் லாக் பண்ணுறதுக்கு அப்படிலாம் பண்ணுவோமே, அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லைங்க. இது வந்து நம்ம விரல் இருக்கு இல்லையா, நம்ம தம்பால் இப்படி நம்ம வந்து இப்படி வந்து லாக் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தம்போட இம்ப்ரெஷன் அதில் தெரியணும். நம்ம பெரிய பெரிய கடைகளில் ஸ்வீட் வாங்கும் போதே சோமாஸ் பூரியில் இந்த மாதிரி தெரியும். இதுக்கு மேலே நமக்கு வந்து நல்லா லாக் ஆகணும் அப்படின்னா இப்படி நம்ம துணியெலாம் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டி இப்படி இப்படி நம்ம மூடி கொடுத்துக்கலாம். இல்லை சந்திரகலா ஸ்வீட்டில் வர மாதிரி அந்த தம்பு இம்ப்ரெஷனோடய நிறுத்திடலாம். இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா லாக்கேஜுக்கு தான் இப்படி பண்ணுறேன்னா. சரியா, இப்போ நல்லா லாக் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொடி வெளியில் விழாது. இதை பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இந்த லாக் பண்ணினது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குங்க பார்க்க. இப்போ இழுப்பு சட்டியில் ஒரு கடாயில் எண்ணெய் நன்னா காஞ்சாச்சுங்க. நான் கடலெண்ணெய் தான் பொரிக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. நல்லா இதை பூரி பொரிச்செடுக்கிற அந்த கரண்டியாலே நல்லா பொறுமையாக இப்படி ரொம்ப அழுத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். லைட்டாக இப்படி டேப் பண்ணி கொடுத்து ரெண்டு சைடும் நல்லா பொறிச்சு எடுத்துடலாங்க. பொறிச்சு எடுத்த பிறகு காமிக்கிறேன். நான் ஒரு 5 சோமாஸ் பூரிக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இந்த சிம்பிள் ப்ரொசீஜர் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பிளேட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸ்வீட் சோமாஸ் பூரி எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இதே மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக வர்ஷினி ப்ளாகுக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் கூடலாம். எல்லாருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ் போய் ரீச் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. எனக்கு இன்னும் நிறைய சஜஷன்ஸ் வரும்போது தான் வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் எ லாட் ஃபார் வாட்சிங். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ ரெசிபியில் நம்ம பார்க்கலாம்.